சொன்னார்கள், ஒருவர் வெளிப்படையாக நல்லவராக இருக்கிறார், ஆனால் மறைமுகமாக ஏதோ ஒன்றை செய்வதாக தெரிகிறது. அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு பேச்சு கிடையாது. வெளிப்படையை வைத்துதான் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை தீர்ப்பளிக்க வேண்டும். ஒருவர் பாவத்தையே வெளிப்படையாக செய்கிறார் என்றால் அவர் பாவம் செய்கிறார் என்று வெளிப்படையாக நீங்கள் சொல்லலாம், யஜூஸ். ஆனால் உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவதற்கு உரிமை எமக்கு கிடையாது. ஒரு முறை ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சதக்காவை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு தோழர் எழுந்து சொன்னார், இத்தகில்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை அஞ்சுவதில் சிறந்தவன் இல்லையா? இன்றை பார்த்து இப்படி சொல்கிறாயே. வெளிப்படையாக எத்தனையோ பேர் தொழலாம், அல்லாஹுடைய தூதரை உள்ளத்திலே வேறு ஏதோ இருக்கும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உள்ளங்களை பிளந்து பார்ப்பதற்கு நான் அனுப்பப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு ஒழுக்கம் பாருங்கள், என்ன ஒரு ஒழுக்கம் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒருவரை பற்றி தவறான எண்ணம் கொள்ளாதீர்கள். ஈஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஒரு திருடரை பார்க்கிறார்கள், அவர் திருடுகிறார். ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கேட்டார்கள், நீ திருடினாயே? அவர் சொன்னார், கல்லா வல்லதி வல்லாஹ் வல்லாஹ் இல்லதி லா இலாஹா இல்லாஹு, நான் வெளிப்படையாக உன்னை நம்பிக்கை கொள்கிறேன், செல். என் கண் பொய் கூறிவிட்டது. எத்தனை பேருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளும்? நீ இப்படித்தான் பேசுகிறாய், நீ இதை வைத்துதான் பேசுகிறாய், இதை எண்ணிக்கொண்டுதான் பேசுகிறாய். அவருடைய உள்ளத்தை உன்னால் பார்க்க முடியுமா? அல்லாஹ் பார்க்கிறான். நீ அதை கொண்டு தீர்ப்பளிக்க முடியாது. அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஒருவன் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் ஒருவரின் குறையை துருவி துருவி ஆராய்வானோ அவருடைய குறையை அல்லாஹ் ஆராய்வான். அல்லாஹ் அவருடைய குறையை ஆராய ஆரம்பித்தால் அவருடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவார். ஒரு முஸ்லிமின் குறையை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பார்.